ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கிளாஸ் பெயிண்டிங் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன், அதுக்கு கிளாஸ் பாட்டில் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துருக்கேன். பிளாக் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி எடுத்துக்கோங்க. ப்ரஷில் பண்ணால் அதுக்கு வந்து நமக்கு ஈவனாக வராது, அதனால் இந்த ஸ்பாஞ்ச் வச்சு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டபுள் கலர் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்ம வரைய போகிறோம். அதுக்கு ஒயிட் அண்ட் ரெட் எடுத்திருக்கேன் நான். எந்த கலர் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டுத்துலேயும் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு இப்போ நான் ட்ரா பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணுங்கள், பெயிண்ட் பண்ணுங்கள். டபுள் கலர் யூஸ் பண்ணுறதுனால அது பார்க்கவே இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரியான பெயிண்ட் பண்ணலாம். நான் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு உள்ள ஒரு லேயர் வந்து ஒயிட்டில் மட்டும் பெயிண்ட் பண்ணுற பாருங்க. இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு லீஃப் டிசைன் மாதிரி ஒன்று போடுறேன். ரொம்ப சிம்பிளாகவே நம்ம அழகாக பெயிண்ட் பண்ணிடலாம் ஒரு கிளாஸ் பாட்டில் நம்ம. பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இதை விட்டால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அப்படியே கூட நீங்கள் விட்டுடலாம். நான் இதே மாதிரியே இந்த பாட்டில் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒயிட் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு லைட்டாக நம்ம டாட் டாட்டடாக இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக பிளாக் இருக்க இடத்துல எல்லாத்துலேயும் நம்ம பண்ண வேணாம், ரொம்ப ஒரு மாதிரி கொச்ச கொச்சன்னு இருக்கும். மேலே மட்டும் பண்ணியிருக்கேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஃப்ளவர் வாஸை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கிளாஸ் பாட்டில் கோல்டன் அக்ரலிக் பெயிண்ட், பிளாக் அக்ரலிக் பெயிண்ட், ப்ரெஷ், அதுக்கப்புறம் பீனட் ஷெல் வச்சு தான் பண்ண போகிறோம். அதே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு பிளாக் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு அதேமாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பீனட் ஷெல்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு அதை நம்ம ஒட்டிடலாம். இந்த பாட்டில் ஃபுல்லாகவே கூட அதை வந்து நம்ம ஒட்டிட்டு மேலே வந்து எந்த கலர் வேணால் பெயிண்ட் பண்ணலாம். அது கூட பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்ல அழகாக இருக்கும். நான் வந்து டாப்லேயும் அதுக்கப்புறம் பாட்டமில் மட்டும்தான் ஒட்டியிருக்கேன். ரெண்டு சைடும் ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு இது இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கோல்டன் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பெயிண்டிங்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாகவே நம்ம பெயிண்ட் பண்ணலாம் இந்த டிசைன்லாம். பெயிண்ட் ப்ரஷ் மட்டும் சூஸ் பண்ணும்போது ரொம்ப தின்னாக இருக்க மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பெயிண்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி இந்த ஃப்ளவர் டிசைன் மாதிரி நம்ம ஃபுல்லாக அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழேயும் அதே மாதிரி டிசைன் தான் நம்ம போடுறோம். கொஞ்சம் பெருசு பெருசாக போடுறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அழகாக இருக்கும் ரொம்பவே. இந்த கலர் காம்பினேஷன் பிளாக் அண்ட் கோல்டனே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஷெல்ஸ்லாம் நல்லா காஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் இந்த ஷெல்ஸ்க்கு வந்துட்டு கோல்டன் பெயிண்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். கோல்டன் பெயிண்ட் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கு பாருங்கள். நீங்கள் மிடில்லையும் ஒரு லேயர் அதே ஷெல்ஸ் வச்சு பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறதுனா விடலாம். இப்போ நான் வந்து ஷெல்ஸ் வைக்காமல் வெறும் ஒரு டிசைன் மாதிரி போடுறேன் பாருங்கள். சும்மா ஒரு ரவுண்டாக ஒரு டிசைன் மாதிரி போட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான் போடுறேன். இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிசைன் மாதிரி போடுறேன் பாருங்கள்.
இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு அந்த கோல்டன் அக்ரலிக் பெயிண்ட் வச்சுட்டு ஃபுல்லாக டாட் டாட்டடாக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. பீனட் ஷெல்ஸை வச்சு நம்ம இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கோம் பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.